தம்பி நான் யாரு? பொறும்போக்கு. ஜெனரலா கேக்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேக்குறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன். சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்ல நீ யார்? இந்த வீட்ல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்சவன? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. ஏய் சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு நான் எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்த வைக்க பழகிக்க. அப்படி என்ன பின்ன? அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து எப்படி இப்படி வச்சு நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்ட வணக்கம் பத்த கொண்டு என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாய்? நேத்து நான் டூர் போனேன்டா. டூர்ல என்ன பார்த்த? 40 அடி அகலத்துல 80 அடி உயரத்துல சாப்புற கீரை ஒன்று வளர்ந்துருச்சு. பேதலிச்சேன். இப்போ அடுத்த ஒரு போர்டு போடணும். அதை ஆரம்பிக்கிறான். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா. நீ என்ன பார்த்தப்பேன்? 100 அடி அகலத்தில் அவன் மிரட்டி ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சிட்டானே அப்படின்னு. 200 அடி உயரத்தில் சொல்கிற என்னது? ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும்? அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரையை எதில் அவிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இவன் பட்டு சரக்குன்னு சட்டையை கிழிச்சு எதிர்த்து பசுப்பை ஓடிப்பிட்டான். ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும். எவ்வளவு செலவாகும்? 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்று இருக்கிற 5000? எப்படி 1.5 லட்சம் ஆகும்? கீழ் வீடுக்கு 1 லட்சம், மாடிக்கு 1.5 லட்சம். சரியா அப்படின்னா? சரி, அப்ப என்கிட்ட கம்மியா இருக்கு 5000 இருக்கு, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்து நான் கீழே கட்டிக்கணும். நாங்களாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அடமலையில அவள் திங்கிறீங்க, கொற்றமலையில கொய்யா திங்கிறவன கொய்யாக்கா. ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இதை போய் அதிசயமா சொல்லிக்கிறீங்க. லூசு மாதிரி உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் அது செவ்வாய், உன் புத்தி அது புதன், உன் விரல்கள் அது வியாழன், உன் பல்லு அது வெள்ளி. கொஞ்சம் சொந்தக்காரன் 1000 சொல்லுவான், அதனால என்னால வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது. அப்போ காலங்காத்தால 10 மணிக்கு ஏஞ்சுமா, பல்ல தேய்ச்சுமா, 3 வேலையும் துண்ணமா, யாருன்னு சொன்னாலும் எனக்கு என்னமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். சொந்தக்காரன் மாதிரி அசிவு மாதிரி தான், அதனால நான் வேலைக்கு போனமா. இந்த மாதிரிலாம் சொல்லாதமா, எனக்கு அசிவு மாதிரி இது. யாரும் இல்ல, யாராச்சும் சொந்தமா இருக்கும். போய் தரப்போ. யாரா இருக்கும்? அடடே வாங்க 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 உட்காருங்க. என்ன பண்ணிருந்தே? மாம், ஆபீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளில சாப்பிடுறேன். ஆபீஸா? பை மாம். என்னப்பா ஒரு அத்தை வந்திருக்கேன் கண்டுக்காமே போற? ஹூ இஸ் தி டிஸ்டர்பன்ஸ்? ஒரு அத்தை வந்திருக்கேன் கண்டுக்காமே போற? ஹூ இஸ் தி டிஸ்டர்பன்ஸ்? ஓ ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஐ ஹேவ் சம் வொர்க் இன் மை ஆபீஸ். ஓகே, பை மாம். பை பை பை. இல்லப்பா, என் பொண்ணு. பொண்ணா? ஃபைன் வொர்க் எடு. என்ன திரும்பிட்டா? பொண்
என் பொண்ணுக்கு கல்யாணம், அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சித்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மூந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாகும் உனக்கு தெரியும். சாரி சித்தப்பா, கால பல்லு வலிக்கலாம், வாட்டர் ஸ்லிப் ஆயிடும். நீ பண்ண சேதாரத்துக்கு எல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற வீடு வாங்கவே 15 இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. அபராதத்தை சங்கத்துல எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு